D-6ங்கிறது சஷ்டாம்சம் அப்படிம்பாங்க. இதில் வந்து நோய் கடன் எதிரி, நோய் கடன் எதிரி. இந்த செய்வனை செய்வனை செய்வனைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி செய்வனை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி நல்ல சுககரமாக இருக்கணும். ஒன்று ஆறாம் அதிபதி ஆறுலேயே இருக்கணும், அல்ல ஆறாம் அதிபதி வலுப்பட்டுருக்கணும். ஆறாம் அதிபதி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வலுதான். எப்படி வலுனா பரிவர்த்தனை மூலமாக வலு. சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன், பரிவர்த்தனை மூலமாக இந்த மாதிரி வலு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு குரு புத்தன் சேர்க்கை இருக்கும்போது செய்வனையால் இவங்க வாய் கட்டப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க வாய் கட்டிருக்கலாம், குரு புத்தன் சேர்ந்துருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சொல்லி பிரசனத்தில் குலதெய்வம் வாய் கட்டப்பட்டிருக்கோம், இவங்க கோயிலில் பூசாரியாக வாய் கட்டி பூஜை பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதில் D6ல என்ன சொல்கிறோம்னா, இவங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்களா, கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு செய்வனை இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆரம்ப இதுதான் வலுவாக இருக்குது. இதில் பரிவர்த்தனைகள் இருக்குது. இப்போ பரிவர்த்தனை இருக்குன்னா இவங்க வந்து ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயசுக்கு மேலே இவங்க மேரேஜ் ஆனவங்களாக இருந்ததுன்னா மேரேஜுக்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்க. மேரேஜ் ஆனவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மேரேஜ் ஆகி அந்த வீட்டில் இருந்து ஒரு காலகட்டத்தில் கோவிச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, போயிட்டு அவங்க திருப்பி வருவாங்க. அப்போ என்னென்னா அந்த போன கேப்பில் செஞ்சுருப்பாங்க, வந்த கேப்பில் இருக்காது. இந்த மாதிரி செய்வனையுடைய விஷயங்கள் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறாம் பாவாதிபதி கூட ராகுகேது சம்மந்தப்படக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறாம் பாவாதிபதி கூட ராகுக்கேது மாந்தி இருந்தால் இவங்களுக்கு செய்வனை டோட்டலாக கிளியர் ஆகுது. பொதுவாக எல்லாத்துலேயும் ராகுகேது மாந்தி இருந்தால் கட் ஆகும்னு சொல்லுவோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுகேது மாந்தி இருக்கும்போது அதை வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆறாம் பாவாதிபதி கூட ராகுகேது மாந்தி இங்கே சம்மந்தப்படலை, ஆனால் மாந்தி பார்வை மட்டும் இருக்குது ஆறாம் பாவத்துக்கு. அப்போ இவங்களுக்கு கம்பல்சரி அப்படியே சரியாகிட்டே இருக்கும். அது ராகுகேது கூட சேர்ந்த மாந்தி பார்க்குறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணிகிட்டே வர ஐயனார் முனீஸ்வரன் கருப்புசாமி போன்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணிகிட்டே வர இது சரியாகும் அப்படின்னு அர்த்தம் அந்த ஜாதி. இந்த மாதிரி வந்து நீங்கள் சஷ்டி அம்சத்தில் நோய் கடன் எதிரி செய்வனை இருக்குன்னா அது சஷ்டி அம்சத்தில் தான் பார்க்கணும். அது ஆறாம் பாவாதிபதி வலுவாக இருந்தால் இவங்களுக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கும், நோய் இருந்துகிட்டே இருக்கும், செய்வனை இருந்துகிட்டே இருக்கும், எதிரிகள் தொழில் இருந்துகிட்டே இருக்கும். பரிவர்த்தனை ஒன்று போய் ஒன்று வரும். ஒன்று நோய் இருந்தால் அடுத்து கடன் வராது, கடன் இருந்தால் நோய் வராது. ரெண்டு கடன் நோய் விளையிடுச்சுன்னா செய்வன ஆகும். இது ஒன் பை ஒன்னா வந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லுது. அடுத்து சப்தாம்சம். அடுத்து குழந்தைகளை பத்தி அறியறது.